ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்குரிய புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்குரிய நட்சத்திர பாதங்கள் பார்த்தீங்கன்னா மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்கள். இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலை அமைப்புகளின்படி நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம், உங்களுக்கு சாதக பாதகமான விளைவுகள் என்னென்ன கிடைக்கும், எந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம், பரிகாரம் என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல தகவல்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே தைரியமானவங்க, எதையுமே துணிச்சலாக துடிப்போட செய்வாங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டா அதை செஞ்சு முடிக்காமல் விடவே மாட்டாங்க. அதாவது தனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பேச்சில் இவங்களுக்கு அழகு இருக்கும், கலைநயத்தோடு பேசுவாங்க. எதை செய்யணுமோ எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி கரெக்டாக காரியத்தை முடிக்கக்கூடிய புத்திசாலித்தனமானவங்களாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. கிரகநிலை அமைப்புகளின்படி குரு பகவான் கடவுளுடைய அனுக்கிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் 8 பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் அமர்ந்திருக்காரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6 பாவகமான ருணரோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு, வக்ரகதியில் அமர்ந்திருக்காரு. புதன் பகவானும் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனாலையும், அதாவது உங்கள் ராசி அதிபதி சூரியன், உங்கள் தனஸ்தானாதிபதி புதன் பகவான், உங்கள் முயற்சி ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான், இந்த 3 கிரகங்களுமே குடும்ப தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி கேது பகவான் 3 இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலையும், ராகு பகவான் 9 இடமான பாக்கிய ஸ்தானத்திலையும், செவ்வாய் பகவான் 10 இடமான தொழில் ஸ்தானத்திலையும் அமர்ந்திருக்காரு. முதல்ல தொழில் மற்றும் உத்தியோகம் சேரவங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். 10 இடத்துக்கான அதிபதி சுக்கர பகவான் வந்து குடும்ப தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த இடத்துல சுக்கர பகவான் நீசமாகி இருக்காரு. இருந்தாலுமே இவர் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகத்தை தராரு. இதனால் உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்தாலுமே பெரிய அளவில் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது. இதுவரைக்கும் ஒரு வேலையில் நீங்கள் இல்லை, வேலையில் பல பிரச்சனைகள் இருந்தது, தடங்கல்கள் இருந்தது, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி கூட வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 10 இடத்துல அமர்ந்திருக்கிறது நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தொழிலில் நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்கல, செட்டில் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டாகும். ஆனால் வேலை நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த ஒரு இடைஞ்சல்களும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய அனுகூலமான மாறுதல்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒரு சிலர் இருக்க வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க புதுசாக வேறு ஒரு வேலை நல்லா நீங்கள் தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை நீங்கள் விட்டுட்டு மாறிக்கலாம். அவசரப்பட்டு யாரும் வேலையை மட்டும் விட்டுடாதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் 6 இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்து வக்ரமாக உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால, அதே மாதிரி குரு பகவானும் 8 இடத்துல ஆட்சி பலத்தோடு வக்ரகதியில் உட்கார்ந்துருக்க காரணத்தினால இவங்க 2 பேருமே உக்கிரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் கோபம், ஆக்ரோஷம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. கோபங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க, அதிகமாக கோபப்படுறத தவிர்த்துக்க பாருங்கள். ஆனால் வேலை சம்பந்தமான விஷயங்களையும் தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் நிறைய அனுகூலங்கள் இந்த மாதத்தில் இருக்கும், நல்ல மேன்மையான சூழல் இருக்கும். அதே மாதிரி அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேண்டிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று, உச்ச பலம் பெற்று
மூல திரிகோண ஸ்தானத்தில் வக்ரமாக இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது தனம் சம்பந்தமான விஷயத்திலையும் குடும்பம் சம்பந்தமான விஷயத்திலையும் லாபம் சம்பந்தமான விஷயத்திலையும் ஒரு நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கும், அனுகூலமான பலன்கள் நிறையவே கிடைக்கும். அடுத்து குழந்தைகளுடைய நலன் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்குங்கிறத பார்க்கலாம். படிப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. புதன் பகவானும் குடும்ப தனஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அப்போது குரு பகவான் புதனை பார்க்குறாரு, புதன் பகவான் குருவை பார்க்குறாரு. சின்ன சின்ன தடைகள் உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் இருந்தாலுமே கடைசியில் முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும். ஒரு நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்து போகக்கூடிய அமைப்பு, கல்லூரியில் சிலருக்கு ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. புத்திக்காரகனான புதன் பகவான் ஸ்தான பலம் பெற்று அமர்ந்திருக்கிற காரணத்தினால கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு அதிகரிக்கும், நல்ல புத்தி கூர்மை இருக்கும், நல்ல உந்துதல் உங்களுக்கு இருக்கும், படிக்கும் ஆர்வம் மாணவர்களுக்கு அதிகரிக்கும், துடிப்போடு செயல்படுவீங்க. நிறைய மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஆர்வம் செலுத்துவீங்க. குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்த்தா குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால அதாவது 5க்குரியவரும் உங்களுக்கு குரு பகவான் தான். இவர் 8ஆம் பாவகத்தில் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு உண்டாகும். அதாவது குழந்தை பாக்கியங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். இருந்தாலும் குரு 8ஆம் பாவகத்தில் இருக்கிற காரணத்தினால சில தடைகள் இருக்கும். இருந்தாலுமே குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். சாதகமான பலன்களை தான் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது கடல் கடந்து வாணிபம் செல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா ராகு பகவான் 9ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்காரு. ராகுங்கிறவர் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு சொந்தக்காரர், அந்நிய நாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான மேன்மையான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா அவங்க ராசிநாதனும் ரொம்ப வலுவாகவே இருக்காரு, 2ஆம் பாவகமான தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ ராகு பகவானும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால அதே சமயத்தில் 9க்குரிய செவ்வாய் வந்து 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் இந்த சிம்மராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் புரியக்கூடிய அமைப்பு, அது மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் சாதகமாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். விசாவுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் விசா கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களையும் கண்டுபிடிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ஆனால் கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கான அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால அதாவது கடன் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆட்சியோட சனி பகவான் இருக்கிறதுனால கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார். அதே மாதிரி குரு பகவானும் 8ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால கடனை வாங்கி கடனை அடைக்கக்கூடிய ஒரு தன்மையை இது கொடுக்கும். அதாவது கடனை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்கும். அதனால் கடன் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்ப்புகள் பகை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் எதிர்ப்பு பகையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மையை உண்டாக்கும். கேது பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கடந்த காலத்தில் எதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததோ, பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய அமைப்புகளாக இருந்ததோ, அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அதே சமயத்தில் ஐடி சம்பந்தமான விஷயங்கள்லையும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
புதன் பகவான் உங்களுக்கு உச்ச பலத்தோடு இருந்து இந்த புரட்டாசி மாதம் 15க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையும் காரணத்தினால உங்களுடைய புத்தியையும் அறிவையும் மூலதனமாக வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களும் உங்களுக்கு ஒரு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, தாய் வழி நிலம் சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த நிலம் சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த சில கேஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கும். ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால தாய் வழி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ரகசியம் சம்பந்தமான விஷயங்கள், அதையெல்லாம் வந்து நீங்கள் பேணி காக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில், கணக்கு வழக்கு சம்மந்தமான விஷயத்தில் இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால அதே மாதிரி அவர் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாகவே இருங்க. கையிருப்பு சம்பந்தமான விஷயங்கள், ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயங்கள், அதே மாதிரி 3ஆம் நபர்களை நம்பி எந்த விஷயத்துலையும் பணம் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறது, இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்க பாருங்கள். குடும்ப தலைவிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிக அலைச்சலுக்கு உள்ளாவாங்க. குடும்ப பாரத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு போகிற அமைப்பு இருக்கும், குழந்தைய பார்க்கணும், இந்த மாதிரி அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அது உங்கள் குடும்ப நலனுக்காக நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். கணவன் மனைவி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது இருக்காது. எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கலந்துரையாடி பேசி முடிவெடுத்தீங்கன்னா அதனால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காதல் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஐந்துக்குரியவன், அதாவது காதலுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஐந்துக்குரிய குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் இருக்க காரணத்தினால காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமாக இருக்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் கடினமான பேச்சுக்கள் பேசாமல் சுமூகமாக எதுலேயும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு நல்ல அனுகூலமான மேன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.